ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரை கீரை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நான் உங்களுக்கு வல்லாரைக்கீரை விதைகள் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வல்லாரைக்கீரையோட விதைகள். இது வந்து முளைக்காது, ஆனால் பூ விட்டு இந்த மாதிரி விதை மாதிரி வரும். வல்லாரைக்கீரை கொடி வல்லாரை, தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல கீரையை வந்து வளர்த்துட்டு வரலாம். தண்ணி அதிகமாக இருக்கணும் இந்த கீரைக்கு. பாருங்கள், இதுதான் வல்லாரைக்கீரை. தாமரை இலை மாதிரி இருக்கும், தண்ணியில் ஒட்டாது. தண்ணி பட்டுச்சுன்னா தண்ணி வந்து மேலே வந்து எலும்பும். இம் வந்து தாமரை இலை மாதிரியே தான் இந்த கீரை இருக்கும், கொடி கொடியாக பரவும். நான் இப்போது குக்கரில் அலசி இதை போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நான் பருப்பு போட்டுட்டேன். துவரம்பருப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு தான். துவரம்பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர், வல்லாரை கீரை. கீரை நான் எடுத்துருக்க அளவுக்கு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கீரை ஆட் பண்ணுறீங்களோ, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3, இதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணோன்னா கடையும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக மசியாது, அதனால் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப போட்டுட்டு வேக வச்சுருங்க. கூட காஞ்ச மிளகாயும் போடலாம், இல்லை வெறும் பச்சை மிளகாயும் போடலாம், அது உங்கள் விருப்பம். லாஸ்ட்டாக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. நல்லா 2 விசில் 3 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து மண்சட்டியில் கடையிறேன், நீங்கள் வந்து வீட்டில் எதில் வேணாலும் கடையலாம். நான் மண்சட்டியில் கடையிறேன். கடையும் போது உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நைஸாக கடைஞ்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் தோல் உரித்து நசுக்கி எடுத்துக்கோங்க. இதோட பூண்டு பல் ஒரு 4 பல் போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தாளிப்பு சட்டி எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றி கடுகு, நசுக்கி வச்ச வெங்காயம் இதையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வடகம், கடுகுக்கு பதிலாக வடகம் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பொரியிடும், ரொம்பவும் விட்டிங்கன்னா கருகிடும், கருகிட்டால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கலர் மாறும் போதே நம்ம நசுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நான் இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பில் ஆட் பண்ணாலும் சரி, தாளிக்கும் போது ஆட் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையோட இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வல்லாரை கீரை குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.